ஹாய், வெல்கம் டு சித்தூர் சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மோர் குழம்பு பண்ணுறதுக்கு நான் வெண் பூசணியை கட் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கணும். அடுத்து மோர் குழம்பு பண்ணுறதுக்கு நான் 1.5 ஸ்பூன் துவரம் பருப்பும் 1/2 ஸ்பூன் அரிசியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். அடுத்து 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கோர்ஸாகவும் அரைக்கக்கூடாது, அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெண்பூசணி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுக்கலாம். அடுத்து கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 பிஞ்சு வெந்தயம், 4 காஞ்ச மிளகாய், 1/2 நல்லா பொரியணும். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரியட்டும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும், கையில் வைக்க வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அடுத்து நான் 1 கப்பு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன், எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெண்பூசணிக்காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு இது தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கக்கூடாது, கொதிக்க விடக்கூடாது. இது அந்த பபிள்ஸ் வந்தால் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் குக் ஆகணும். இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்து சர்விங் போலுக்கு இதை மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான மோர் குழம்பை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சித்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.